விஜய் கௌரா ஏன் சினிமாவுக்குள்ள வந்தார்? நான் சினிமாவை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம், தலைவர் சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். இல்லை, அவர் உண்மையிலுமே ஒரு உலக ஆச்சரியம்தான் அவர். ஏன்னா அங்கே சொல்லுவாங்க, இத்தனை பேர் விழுந்தாங்க, அவங்கள காப்பாற்ற முடியல, காப்பாற்றின வெளியில் வந்த ஒரே ஆள் இவர் தான். அந்த படத்துலேயே ஒரு டைலாக் ஒன்று அவர் அம்மா சொல்லுவாங்க. மஞ்சுமல் பாய்ஸ் படத்துடைய ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நீங்கள் போயிருந்திருப்பீங்க. எக்ஸைட்மெண்ட்டாக போய் உட்காருவோம், ஒன்றும் இருக்காது. அந்த க்ரூவோட இருந்த டைம் பீரியட்லையும் இப்போக்கும் அந்த பார்க்குறப்ப எப்படி இருக்குது? ஒரு பெரிய ஒரு ஒரு ரெவல்யூஷன் மேஜிக் பண்ணுங்கிறது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இதுதான் ஃபேக்ட். கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த இதில் நீங்கள் எப்படி போராடியிருப்பீங்க? கண்டிப்பாக இந்த ஆத்மா அது வந்து பெரிய நினச்சாலே கண் கலங்குது. அதில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே டெஃபினட்டாக அதை மறக்கவே முடியாது. ஹாய், நான் விஜய் பரத். அண்ட் இன்னைக்கு வந்து என் கூட கான்வர்சேஷன் வித் செலிபிரிட்டியில் இருக்கிறது ஆக்டர் விஜய் கௌரா. சமீபத்தில் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் கேரக்டராக நீங்கள் எப்படி கொடைக்கானலில் பார்த்துருக்கக்கூடியவர் தான் நம்ம கூட இருக்கிறார். ஹாய் ப்ரோ, வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நல்ல ப்ரோவோக் நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பிரதர், இப்போ சினிமா இண்டஸ்ட்ரிக்கில் வர்றதுக்கு எல்லாருக்குமே ஒரு காரணம் இருக்கும், ஏதோ ஒரு ஆசை இருக்கும், இல்லை யாராவது ஒருத்தர் வந்து மோட்டிவேட் பண்ணி உள்ள வந்திருப்பாங்க. விஜய் கௌரா ஏன் சினிமாக்குள்ளே வந்தார்? நான் சினிமாவை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம், தலைவர் சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். ஸோ இஸ் மை இன்ஸ்பிரேஷன், ரோல் மாடல், அண்ட் இஸ் மை குரு, என்னோடய டேடிக்கு அப்புறம். ஸோ அவன் அந்த ஒரு உருவத்தை பார்த்து, அவரோட பாடி லாங்குவேஜ், டைலாக் டெலிவரி, அவருடைய ஃபாஸ்ட்டு, அவருடைய அவர் அதை இமிட்டேட் பண்ணி தான் நான் வந்து எனக்கு இது மேலே ஒரு கிரேஸ் வந்துச்சு. ஸோ அப்படி தான் நான் சினிமாவுக்குள்ளே வந்தேன். எந்த ஒரு விஷயம் சூப்பர் ஸ்டார் கிட்டேருந்து உங்களை சினிமாவுக்குள்ளே புஷ் பண்ணுச்சு? ஏன்னா ஒரு ரசிகனாக நான் சூப்பர் ஸ்டாரை பார்ப்பேன், ரசிப்பேன், அது எண்ட் ஆஃப் த டே நான் வந்துடுவேன். பட் நீங்கள் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் போயிருக்கீங்க, என்ன ஒரு காரணம் சூப்பர் ஸ்டார் கிட்டேருந்து உங்களை ஈர்த்துச்சு? இது நான் மட்டும் இல்லை சார், ஈவன் சினிமாவுக்குள்ளே நிறையா பேர் பெரிய ஆர்டிஸ்ட்டாக வந்திருப்பாங்க இல்லைங்களா. அவங்ககிட்டலாம் கேட்டிங்கன்னா யாரோ ஒருத்தர் இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. இப்போ ரஜினி சார்கிட்ட போய் கேட்டிங்கன்னா எனக்கு சிவாஜி சார் தான் இன்ஸ்பிரேஷன் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன். ஆக்சுவலி நான் சினிமாவை பார்க்க அவரை வச்சு தான் நான் சினிமாவே பார்க்க ஆரம்பித்தேன். ஓகே. ஸோ அந்த தான், வேறு எந்த காரணமாக எனக்கு தெரியல. ஸோ எல்லாருக்குமே வந்து தான் நடித்த படத்தை திரையரங்களை பிரம்மாண்டமாக பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் எல்லாருக்குமே, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அது இருக்கும். மஞ்சுமல் பாய்ஸ் படத்துடைய ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நீங்கள் போயிருந்திருப்பீங்க, எப்படி இருந்து தேட்டரில் போய் உட்காந்தப்போ, உள்ளே போகிறப்ப என்ன மனநிலைமையில் போனீங்க, வெளியே வரப்போ எப்படி இருந்து? சார், நம்ம வந்து இதில் ஒரு மோர் தென் 15 இயர்ஸாக இருக்கும். ஸோ நிறைய அனுபவங்கள் நம்ம பார்த்துருக்கோம். எக்ஸைட்மெண்ட்டாக போய் உட்காருவோம், ஒன்றும் இருக்காது, ஏதாவது இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் ஃபஸ்ட் டே நான் அப்போ கோயம்புத்தூரில் இருந்தேன். அப்போ எங்கள் அப்பா வந்து என்ன சொன்னார், நான் வரேன் தேட்டருக்கு அப்படின்னா, இல்லை இல்லை வேண்டாம், நான் ஃபஸ்ட்டு போகிறேன் அப்படின்ட்டு கோயம்புத்தூர் கேஜி தேட்டரில் தான் நான் அந்த படம் பார்த்தேன். நான் படம் பார்த்தேன், வெளியில் வரும்போதே எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருச்சு. ஓகே. பட் நான் அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஏன்னா ஒரு மலையாளம் மூவி, அந்த தமிழ் ஆடியன்ஸ் எப்படி நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் ரொம்ப எக்ஸாக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க, ரொம்ப ரெகக்னிஷன் கிடச்சிச்சு. அப்புறம் நான் அகைன் வந்து 25th பேரண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் இந்த ப்ரூக் ஃபீல்ஸில் பார்த்தேன். அங்கே கொண்டாடிட்டாங்க. ஸோ அதெல்லாம் பேரண்ட்ஸ், சிஸ்டர்ஸ், பிரதர்லாம் எல்லாம் ஃப்ரெண்ட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆனாங்க. ஸோ அந்த சந்தோஷத்தை நான் அவங்க முகத்தில் பார்த்தேன். அதுக்கப்புறம் அது வந்து எனக்கு இன்னும் ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஆயிடுச்சு. இத்தனை நாள் ஒன்றும் இல்லாமல் நம்ம அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தோம், இப்போ ஒன்று கண்ணுக்கு முன்னால் அவங்களுக்கு தெரியுது இல்லை. ஸோ அதனால் இன்னும் நான் ஓடலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துருக்கு இந்த படம். இதுக்கு வந்து இந்த நேரத்தில் நான் வந்து மஞ்சுமேல் பாய்ஸ் டைரக்டருக்கு, கேஸ்டிங் டைரக்டர் கணபதி சாருக்கு நான் நன்றி சொல்கிறேன், முதலாளி ஷௌபின் சாருக்கு நன்றி சொல்கிறேன். அந்த க்ரூவோட இருந்த டைம் பீரியட்லையும் இப்போக்கும் அந்த பார்க்குறப்ப எப்படி இருக்குது? இந்த க்ரூவோட ஸ்டார்ட் ஃபேஸ் இப்படி இருந்திருக்கும், இன்றைக்கி வந்து ஹையஸ்ட் கிராசரை நோக்கி போயிட்டுருக்காங்க இந்த படத்தில். ஸோ நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சதா முன்னாடி? சார், நான் ஒர்க் பண்ணும்போதே சொல்கிறேன், ஆக்சுவலாக அது அதான் சொன்னேனே, இது ஒரு தரமான படத்தில் இருக்கேங்கிற ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருந்துச்சு சார். நான் ஆக்சுவலாக ஸ்பாட்லேயே நான் கோ ஆர்டிஸ்ட் எல்லார்ட்டையுமே சொன்னேன். பட் அதுதான் சொல்கிறேன், இந்த அளவுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஒரு ரெவல்யூஷன் மேஜிக் பண்ணுங்கிறது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இதுதான் ஃபேக்ட்டு. ஸோ அவங்களுடைய அந்த இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சார். ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு பெருசாக அப்படி இல்லை இப்படின்னலாம் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே ரொம்ப ஜோவியலாக ட்ரீட் பண்ணாங்க. எங்கள் நம்ம தமிழ் ஆர்டிஸ்ட் எல்லாத்தையுமே ரொம்ப கம்ஃபர்ட்டாக அவங்க வச்சுக்கிட்டாங்க சார். அதுதான் மெயின். நான் எல்லா இன்டர்வியூஸ்லேயும் கேட்பாங்க, அவங்க என்ன இப்போ எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு.
எந்த விதத்துலையும் நீங்கள் அவங்கள வந்து ஒரு இடத்துல கூட நீங்கள் வந்து அவங்க மேலே குறை சொல்லவே முடியாது. எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்க. அட் த சேம் டைம் வந்து ஒரு ஸ்பாட்டில் இறங்கிட்டோம்னா அதுக்குண்டான சின்சியாரிட்டி எல்லார்ட்டையுமே இருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், ஆக்சுவலாக ரொம்ப ஜாலியான ஆளுக, அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு காலேஜில் அந்த பசங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வேலையில் அதே மாதிரி சின்சியாரிட்டி, டிசிப்ளின், அந்த இதெல்லாம் கரெக்டாக இருந்தது. ஏன்னா அப்படி ஒரு பர்சனாலிட்டி கண்டிப்பாக வந்து கோடியில் ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்லுவோம் சுபாஷா. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு இடத்துல விழுந்து அவரை மீட்டுட்டு வந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால தான் அந்த க்வெஸ்சன் வந்து உங்ககிட்ட. இல்லை, அவர் உண்மையிலுமே ஒரு உலக ஆச்சரியம் தான் அவர். ஏன்னா அங்கே சொல்லுவாங்க, இத்தனை பேர் விழுந்தாங்க, அவங்கள காப்பாற்ற முடியல, காப்பாற்றுன வெளியில் வந்த ஒரே ஆள் இவர் தான். அந்த படத்துலேயே ஒரு டைலாக் ஒன்று அவர் அம்மா சொல்லுவாங்க, சாவ நேரில் நீ பார்த்துட்டு வந்தவையா, நீ கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுவாங்க. அது உண்மையாலுமே பொருந்துங்க. அவருக்கு ஆக்சுவலாக இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறான்னு டைரக்டர் சார் சொன்னப்போ, இந்த மாதிரி கொடைக்கானலில் வந்து ஒரு சர்ச்சில் போவீங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த டூ டேஸாக அவருக்கு தூக்கமே வரல அப்படிங்கிற மாதிரி அங்கே சொன்னாங்க. ஏன்னா அந்த பயம், திரும்ப கொடைக்கானல் போகணும், கொடைக்கானல் கேவு இப்போ சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, அப்போது நீங்கள் ஒரு டக்குன்னு விழுந்து உயிர் போயிருந்தால் தெரியாது சார். நீங்கள் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த இதில் நீங்கள் எப்படி போராடியிருப்பீங்க? கண்டிப்பாக அந்த ஆத்மா அது வந்து பெரிய நினச்சாலே கண் கலங்குது. ஸோ பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல சார். சார், இப்போ இந்த படம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடைக்கானல் போயிருக்கீங்களா? நான் போயிருக்கேன் சார். ஓகே, அப்போ குணா கேவ் இந்த மாதிரி இடத்துலாம் போயிருக்கோம் சார். பட் இது ஸோ டூரிஸ்ட்டாக நம்ம இல்லை, அதான் அந்த ஃபீல் நான் கேட்குறேன். என்ன கேட்க வரேன்னா, ஒரு டூரிஸ்ட்டாக நீங்கள் போயிருந்திருப்பீங்க, போயிட்டு இப்போ ஒரு நடிகராக ஸ்பெசிஃபிக்காக குணா கேவில் இருக்கக்கூடிய ஒரு ஜோன்றப்போ அங்கே போகிறப்போ உங்களுக்கு அந்த டேஸ் எல்லாம் திரும்ப ஞாபகம் வரும். மலைக்கா இனி கண்டிப்பாக வரும் சார். டெஃபினட்டாக வரும். ஏன்னா நீங்கள் இது ஒரு மறக்கவே முடியாது சார் யாருனாலையும். இதை நான் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லலை சார், எல்லாருக்குமே சொல்கிறேன். அதில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே டெஃபினட்டாக அது மறக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி இந்த படம் ஒரு பெரிய மேஜிக் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ படம் பார்த்துலேருந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு கொடைக்கானல் போகணுன்னு ஆசையாக இருக்குது. அந்த ஒரு கியூரியாசிட்டி க்ரியேட் ஆகிடுச்சு. முதலையும் நான் கொடைக்கானல் போயிருக்கேன் இந்த படத்துக்கு முன்னாலேயும். பட் இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ இது படத்தோடு கனெக்ட் ஆகுது நம்மளோட தாட்ஸ். முதல்ல நம்ம ஜாலி போவோம் வருவோம், இப்போ இது டெஃபினட்டாக நீங்கள் அங்கே உள்ளே என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா ஒவ்வொரு இன்சிடென்ட் ஞாபகம் வரும். கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 25 டேஸ் இருந்திருக்கேன். ஓகே பா. ஆமாம், மார்னிங் 6:00 போனோம்னா ஈவினிங் 6-7 ஆகிடும் சார். ஃபுல் ஃப்ளஷ்ட் அங்கேயே இருந்து. ஆமாம், அது வந்து ஒரு நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணுவோம் சார். அதே ஒரு ட்ரிப் மாதிரி ஜாலியாக இருந்திருக்கும். ஆமாம், சூப்பர் சார். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் உங்களை மீட் பண்ணது. மஞ்சுமல் பாய்ஸ் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, சீக்கிரமே 100 crore கிளப்புக்கில் நுழைய போது. ஸோ நீங்களும் அதில் ஒரு பார்ட்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐம் ஸோ ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ ஃபியூச்சர் சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. ப்ரோவோக் நேயர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் மஞ்சுமல் பாய்ஸ் முதலாளி ஷௌபின் சார், டைரக்டர் சிதம்பரம் சார், கேஸ்டிங் டைரக்டர் கணபதி சார், ஆர்ட் டைரக்டர் அஜயன் சார், மியூசிக் டைரக்டர் சுஷின் ஷாம் சார், அப்புறம் அதில் ஒர்க் பண்ண பாலு வர்கீஸ் சார், எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அண்ட் டெக்னீஷியன்ஸ்க்கும், ஒட்டு மொத்த மஞ்சுமல் பாய்ஸ் குரூக்கும் இந்த நேரத்தில் என்னோடய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.